कांत स्मरणम यदे रामदावा बद्धवात्सल्य जलदेहे परमानंद रूपिणः अस्मदाचार्य राजस्य प्रवंडोऽस्ति पदाम्बुजम् त्रिजम्बकपुराधीजम् गडाधिपसमन्वितम् गजारूढमहं वन्दे साहस्तारम् कुलदैवतम् बुद्ध्यर्बलम् यशोधैर्यम् नित्यजत्वम् अरोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनुमत्स्मरणात्मवेद श्रीयपदियान परमात्मा சர்வேஸ்வரன் இந்த பூலோகத்துல ராமாவதாரம் பண்ணினார், கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிடுவதால் அந்த சரித்திரத்தை குசலவாழ் ராமருடைய சன்னிதானத்துல ராமாயணத்தை கதையா சொல்லிடுவதால் சரித்திரம் விஸ்வாமித்ர மகரிஷி பிராமண ஜென்ம அடையணும் பிரம்மரிஷிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கணும்னு இமவத் பர்வதத்துக்கு போய் தக்கத்து செய்த தபஸ்வனால் அந்த பட்டம் கிடைக்கல. மேற்கு பக்கம் போனால் அங்கேயும் கிடைக்கல. உடனே வடக்கு திசையில தபஸ்வனால் உடனே பிரம்மா வந்தார். அவா இன்னிலிருந்து நீ மகரிஷி அப்படின்னால் மகரிஷே स्वागतम वत्सा तपसो प्रेण तोड़िता पिनाड़ी ऋषि ने पट्टन कड़चद अड़ावे राज ऋषि ने पट्टन कड़चद मूणावद महारिंग अलव तपस्पनार इत कड़े अंद विश्वामित्र महारि की मनस एपड़ी सतोषम बदलिया தாபமம் விஷாமித்ரோதனி கிடைக்கல. ஆனா மகரடிங்கிற பரியந்தம் வந்தாச்சு. அதனால சந்தோஷப்படல துக்கப்படலேன்றால் அவ கேட்டால் பிரம்மரடியில் கிடைக்கலையே அப்படின்னால் பிரம்மாட்ட நீ மறுபடியும் முயற்சி பண்ணுன்னால் அங்கேயே வடக்கு திசையில கொஞ்சம் இடக்காற்றிலும் கடோரமா தபஸ் பண்ணினாலாம். எந்த அளவுக்கு கடோரமா தபஸ் பண்ணினால் ஒரு ஸ்லோகம் சொல்றால் தர்மே பஞ்சதபா பூத்வா பருஷாசு ஆகாச சன்னிபக சிசிரே சலிலஸ்தாதி ராத்திரி தபோதன. கடோரமான தபஸ் நல்ல வெயில்னால வெயில் இருக்கே சம்மர்கஜம் சித்திர மாதம் வைகாசி மாதம் வெளியில போக முடியாது. வெயில்ல ஒரே கிரணம் சூடும். அது மாதிரி சமயத்துல பஞ்சாதிபத்தியில தபஸ் பண்ணினாலா பஞ்சதபாக பஞ்சாக்னா அஞ்சு விதமான அக்னிக்கும் மத்தியில அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா தயக்கமாக உட்கார்ந்து தபஸ் பண்றது நாலு பக்கமும் அக்னியை ஊற்றது. அக்னி ஜொலிச்சுன்னு இருக்கும் நாலு பக்கமும் கிழக்க மேற்க தெக்கே வடக்கேன்னு அது நடுப்புல உட்கார்ந்து ஊடுறது. ஆகாசத்துல சூரியன் கடோரமா இருக்கும். அது ஒரு அக்னியா பாவிக்க அமைச்சால் இந்த அஞ்சு அக்னியும் உடம்ப ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு சுடும் தாக்கம் இருக்கும். அதை சகிச்சென்று தபஸ் பண்ணினாலாம் சம்மர் காலத்துல தர்மே பஞ்சதவா பூத்வா. அடுதா மாதிரி மரபேர நாள் உண்டு. மனுஷம் சீசனுக்கு தகுந்தா இந்த இதுக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி மழை பெய்யும். ரெண்டு மாசம் மூணு மாசம்
அந்த மழ காலத்துல எப்படி தபஸ் பண்ணினாங்கிறாள். பரிசாசு ஆகாச சம்பவ மழை காலத்துல வெளியில மழையில நின்று குறையோ எதுவுமே கிடையாது. அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு நின்று மேல வருஷம் குத்தின்றே இருக்கும். உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிடும், வஸ்திரங்கள்லாம் நனைஞ்சு போயிடும். அது மாதிரி 6 மணி நேரம் 8 மணி நேரம் தபஸ் பண்றது. பரிசாசு ஆகாசம் இந்த 100 சீசன் உண்டு. வெயிலும் கிடையாது, மழையும் கிடையாது, குளிர்காலம்னு ஒண்ணும், ஒரே பனி கொட்டும், ரொம்பவே குளிரும். அவெல்லாம் மடியும் போட்டுண்டு, சட்டை போட்டுண்டு, ஸ்வெட்டர் போட்டுண்டு, கம்பளியை போட்டுண்டு, அந்த குளிர்ல இருந்து நம்மள ரட்சிச்சுப்போம். அப்போ தேசாத்தேசம் அந்த குளிருங்கிறது வித்தியாசப்படுறதுங்கிறாள். டிவியில பார்த்தா தெரியும், வெளிநாட்டுல பனியே கட்டி கட்டியே கீழே விடுறது, அப்படி ஒரு குளிர்காலம். அது மாதிரி குளிர்காலம் வந்தா இந்த விஸ்வாமித்ர மகரிஷி எப்படி தபஸ் பண்ணுவாரா? சிசிரே சலிலஸ்தாரி அபா தட்டாதவருக்கும் இடுப்பு அளவுக்கு நிற்பர். ஜலத்துல ஒரே குளிரு, அப்படி தபஸ் பண்ணுவதா அந்த பனிகாலத்துல? சிசிரே சலிலஸ்தாரி எப்ப தபஸ் பண்ணுவாருன்னால் தபோதன பகல் ராத்திரி பார்க்க மாட்டாங்க. ராத்திரியோ பகலோ எப்பப்ப சௌகரியமோ அப்படி தபஸ் பண்ணுவாராம். இப்படி கடோரமா தபஸ் பண்றது விஸ்வாமித்திர மகரிஷி தான். ரொம்ப சிரமம், மந்திரங்களை ஜபம் பண்றதே சிரமம். அவ பொறுமை வேணும், ஜபம் பண்ண ஆரம்பிச்சா தூக்கம் வருது. அவா கோடைகாலமா இருந்தா எசருக்கும் ஃபேன் வேணும், குளிர்காலமா இருந்தா சாணம் இருட்டும், ஏதாவது கம்பளியை போட்டு ஜபம் பண்ணுவார். இப்படி எல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணிட்டுதான், சரீரத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டுதான் நாம மந்திரங்களை ஜெயிப்போம். ஆனா விஸ்வாமித்ர மகரிஷி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சரீரத்துக்கு சம்ரக்ஷணம் பண்ணாம வெய்ய நாள்ல வெயில்லையும், மழை நாள்ல மழையிலையும், குளிர் நாள்ல குளிர்லையும் தபஸ் பண்ணினாராம். ஆமாணி தபஸ் அப்படி பண்ணணும். ஆகாரத்தை ஜெயிக்கணும், நிதிர தூக்கத்தை ஜெயிக்கணும், ஆச்சாரத்துக்கு பங்கம் வரக்கூடாது. இப்படிலாம் நியமம் சொல்லியிருக்கு. அந்த நியமத்தை கடோரமா தபஸ் பண்ணினாலாம். தபஸ் பண்ணிட்டே இருக்கிறது கண்ணை மூடிந்து தபஸ் பண்ணினால், அதாவது இமயமலையில வடக்கு திசையில யாரோ நடந்து வர மாதிரி சப்தம் கேட்டது, உடனே கண்ணை திறந்து பார்த்தால் இந்த தெய்வலோகத்துல நர்த்தனமாடக்கூடியவா ரொம்ப அழகான ஸ்திரி 3 பேர், ரொம்ப ஊர்வசி மேனகான்னு. அப்ப ரொம்ப கடந்து வந்தாலும் இவருடைய தபஸ் பங்கம் பண்ணணும்னு. இதுக்கு முன்னாடி மேனக வந்தால் 10 வருஷம் அவளோட குடும்பம் நடத்தி சம்பாதிச்ச தபஸ் பூரா போயிருக்கு. இப்ப தபஸ் பண்றது ரம்பைய பார்த்துக்கால் முனிகி சந்தேகமாகதா. மேனகைய பார்த்ததும் அவள் மீது ஆசை வந்துடுத்து, அவளோட இந்த குடும்பம் நடத்தினால் தபஸ் போயிருக்கு. இனிமே நாம வந்து ஸ்திரீக்கு வசங்கருவா ஆகக்கூடாது,
அப்படிங்கிற எண்ணத்துல ரோஸ் பண்ணினார். பிரம்ம வந்தார், வந்ததும் ஆசைப்படல, சந்தேகம் வந்து கொடுத்து நம்ம தபஸ பங்கம் பண்ணதுதான் வந்திருக்காள் அப்படின்னு வந்தது. கோபம் வந்து கொடுத்து உடனே சாபம் கொடுத்தார், நீ 10 வருஷம் கல்லா இருக்கணும். அப்பா கல்லுன்னு சொன்னா அந்த வீடு கட்ட செங்கல்னு சொல்லுவாள், அப்பா அந்த ரூபத்துல நீ இருக்கணும் அப்படின்ட்டாள். அகல்யக்கு அப்படி சாபம் கொடுத்தாள், அப்பா ரெண்டு விதமா சாபம் கொடுத்தாள். கௌதமர் ஒன்னும் நீ கண்ணூத்தருக்கு கண்ணில் படக்கூடாது, ஆனா அதே சமயத்துல நீ கல்லு இருக்க செங்கல் அது மாதிரி ரூபத்தை எடுத்துக்கணும்னு காரணம். அது மாதிரி இங்க சாபம் கொடுத்தால் 10 வருஷம் நீ கல்லா இருக்கணும் அப்படின்றால் இவர் சாபம் கொடுத்ததுதான் தாமதம். அடுத்த வினாடி கல்லா ரூபம் எடுத்துட்டார், கீழே ஒரு கல்லு கிடக்கு, அதுதான் ரொம்ப தஸ்தாபேன மகதா ரம்பா சைலி ததா பவது ததான். அப்பவே கல்லா மாறிட்டாளா, ரொம்ப தபசு பண்ணிட்ட மகான்கள் தெரிஞ்சு சாபத்தை வாங்கவே கூடாது, அது பழிச்சு விடும். உடனே பழிக்காட்டா கூட அந்த வம்ச சந்ததிகளை பாதிக்கும். பிராமண சாபத்துக்கு ஸ்ரோத்ரிய சாபம் கிடைக்க கூடாது, அப்படியே வாழ்ந்த பழக கூடாது. ஜாதகத்துல குரு இருக்காரே, பிராமண சுரூபமா இருக்கிறதாக ஜோதிஷ கிரந்தத்தில் வர்ணிக்கிறார். அதுமான குரு அப்பிரகாசமா சத்ரு வீட்டையோ சூரியன் அஸ்தங்கிறம் ஆனாலோ நீச்சஸ்தானத்தில் இருந்தாலோ தெய்வ சாபம் இருக்கு பிராமண சாபம் இருக்குன்னு சொல்லுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டால் வந்து இந்த தம்பையானவள் சாபத்தினால கல்லாயிட்டார். இதனால விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு ஒரு நஷ்டம் வந்து கொடுத்து அந்த சாபம் கொடுத்ததுனால அந்த ரிஷபரியந்தம் சம்பாதிச்ச தபஸ் இருக்கே அதை வச்சு சாபம் கொடுத்தால் தபஸ் சீரோ ஆயிடுச்சு. தபோபகரணே கிருதே தபா அபகரணேங்கிறார். ஒருத்தர் வந்து கையில 100 ரூபா பணம் வச்சிருந்தார், அவன் மொத்தமே 100 ரூபா தான் இருக்கு. கோவில்ல உண்டியல் போட்டாலும் 100 ரூபா செலவு தான், அது சத்யம்னு பேரு. வியம்னா செலவு, சத்யம்னா நல்ல செலவு. அதே 100 ரூபாய் அதர்மத்துக்காக செலவு பண்றான், அப்போவும் 100 ரூபாய் செலவாயிடுறது, அது துர்வியம்னு பேரு. அது மாதிரி இவர் தபஸ் பண்ணினத்த அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்கு உபயோகப்படுத்திட்டார். அதனால ஒரு நம்பர் கூட அவர்கிட்ட தபஸ் இல்லாம போயிருக்கு. கோபேட மகதா தேஜாக தபோபகரணே கிருதே, இது தபஸ் போயிருக்குன்னு தெரிஞ்சது. ஆஹா, போன ஸ்ரீ மேனகே தெரிஞ்சதுனால தபஸ் போச்சு, இவருக்கு ஜாகிரதையா இருக்கணுமேன்னு சாபம் கொடுக்கலாம், அதனால தபஸ் போயிருக்கு. அதனால இந்த வடக்கு திசை வாழ்ந்தோம், கிழக்கு திசைக்கு போவோம். அப்பா கோபமே படக்கூடாது, தெய்வ குரோகம் கமிஷ்யாமி தகபக்ஷே கதாஜனாம். இனி யார்கிட்டையும் கோபமா பேசக்கூடாது, சத்தியமா பேசணும், பொய் பேசக்கூடாது. அந்த தபஸுக்கு
பங்கம் வர முடியுமா இருக்க கூடாது. தபசு சேர்ந்துட்டே இருக்கணும், துர்வீதமா செலவழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு திசைக்கு போனால் ஊர்வசியின் பேரு அங்க பேர் தபஸ் பண்ணினால் தபஸ் சுதாசனம். தபஸ் பண்ணிட்டே இருந்தால் அந்த சாப்பிட கட்டம் வந்தது விஸ்வாமித்ர மகரிஷி வன்யமா காக்க வசிக்கிறதுனால ஏதோ காய் வளர்க்க வச்சு ஏதோ பக்குவம் பண்ணி ஒரு சாப்பிட வழக்கம். இது வன்ய போஜனம்னு பேர். மிஷ்கான போஜனம் கிடையாது. காட்டுக்கு போயிட்டா அந்த தகுந்த மாதிரி சாப்பிடணும். பிரம்மச்சாரிக்கும் ஒரு விதமான போஜனம், கிரகஸ்தாவுக்கும் ஒரு விதமான போஜனம், சன்னியாசிகளுக்கும் ஒரு விதமான போஜனம். சன்னியாசிகள் பிக்ஷம் பண்ணிக்கிறார்னா ஒருவேளை கையிலேருந்து இத்தனை கபலம் தான் சாப்பிடணும்னு கணக்கு உண்டு. என்னென்னு சாப்பிடுவார், 16 கபலம், 18 கபலம்னு. அந்த எண்ணிக்கை பூர்த்தியாச்சுன்னா அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. இப்படிதான் நியமம் உண்டு. இவர் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துட்டார். தஸ்மின் காலே ரகுத்தமா சாப்பிட ஆரம்பிக்கல, உட்கார்ந்துட்டார். அப்ப தேவேந்திரன் ஒரு பிராமண ரூபத்தில் அங்கிருந்து வந்தான். பசிக்கிறது சாதம் போடுமோன்னு கேட்டான். இந்திராதிர் பூத்தாதம் சித்தம் அன்னமஜாத சித்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பக்குவம் பண்ணி சாப்பிடறதுக்கு தயாரா உள்ள அன்னத்துக்கு சித்தம்னு பேர். இப்ப சாப்பிட போற அந்த கட்டத்துல இந்திரன் நினைச்சார் பிராமண வேஷத்தை எடுத்துக்கணும், நாம சாப்பாடு கேட்கணும், அவர் இல்லைன்னு சொல்லணும். அது மாதிரி தபஸ் ரங்கம் பண்ணணும்னு அபிப்பிராயம் இந்திரனுக்கு. சித்தமன்னம் யாசகம் பண்ணினார் பிராமண வேஷத்துல. ரொம்ப பசிக்காரங்களை பசிக்காரங்களை எனக்கு சாதம் போடுங்கோ சாதம் போடுங்கோ, உங்களை நான் கஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு அப்படி தைன்யமா யாசகம் கேட்டான். உடனே என்ன பண்ணினால் விஸ்வாமித்ர மகரிஷி தந்துட்ட உள்ள ஆருக்க அப்படியே கொடுத்துட்டாள். தஸ்மை தத்வா ததா சித்தம் சர்வம் இப்ராஜ நிஷ்டிதா. தலைக்கு கொஞ்சம் வச்சிருந்து பாக்கி கொடுக்கலா. ஆனா அவருக்கு அந்த துது இருக்கிற பசி பூர்த்தியாக வேணும். இருக்கிறதா அப்படியே கொடுத்துட்டாராம். இதுதான் உத்தம பக்கம், சாத்வீகமான குணம். இந்த விஷயத்துல விஸ்வாமித்ர மகரிஷி ஜெயிச்சுட்டார். உடனே சாத்து பிராமணர் போயிட்டார். மறுபடியும் கடவுளமா தபஸ் பண்ணினார். அப்ப தேவதைகள்லாம் பிரம்மாண்ட போனால் நீங்க பிரம்மரிஷி பட்டம் கொடுத்து விடுங்க, கடவுளமா தபஸ் பண்ற, இந்த பட்டம் கொடுக்கலன்னா அவருடைய தபஸ் சக்தி தேவலோகத்தெல்லாம் எரிச்சு விடும், சௌக்கியமா இருக்க முடியாது. தபசா சகராசரம். இந்த உலகத்துல ரெண்டு வஸ்து, ஒன்னும் அசைகிற வஸ்து இன்னொன்னு அசையாத வஸ்து, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால கொடுத்துடுங்க அப்படின்னாலாம் பிரம்மாவுக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தது. உடனே பிரம்மரிஷேன்னு கூப்பிட்டாள். பிரம்மரிஷே ஸ்வாகதம் தேஸ்து தபசாஸ்மத் சுதோஷிதாஹ பிரம்மண்யம் தபசோக்ரேட பிராஹத்தவானசி கௌஷிகா. நீ பிரம்மரிஷி ஆயிட்ட, அதனால பிரம்மரிஷின்னு நான் உன்னை கொடுத்துட்டேன், கூப்பிட்டுட்டேன். பிரம்மண்யம் பிராமண ஜென்மாவணி அடைஞ்சுட்ட, அதனால தபஸ் போதும்,
தபஸ் நிறுத்திய விடு. எதுக்காக தபஸ் பண்ணினியா? அது உனக்கு பலிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்லி பிரம்ம ரிஷியின கூப்பிட்டு நீ இனிமே பிராமணன் அப்படின்னு சொல்லிவிட்டாள். கத்திரியன் கிடையாது, பிராமணன் தான் அப்படின்னாள். விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு சந்தோஷம் தாங்கள, நீங்க என்ன பிரம்மரசின்னு கூப்பிட்டதுல சந்தோஷம். பிராமண ஜென்மாவ நான் அடைஞ்சத சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் எனக்கு 80% தான் இருக்கு, இன்னும் 20% சந்தோஷம் பூர்த்தியாகணும். அது என்னன்னு கேட்டா நான் வசிஷ்டத்துல போவேன், நமஸ்காரம் பண்ணுவேன், அவரை என்ன பிரம்ம ரிஷின்னு கூப்பிடணும். பிரம்மபுத்திர வசிஷ்டோ மாம் ஏவம் வதது தேவதாஹ யச்சயம் பரமம் பரமஸ்தாமஹ கிருதோ ஜாந்து சுரருடபாஹ. வசிஷ்டர் பிரம்ம ரிஷின்னு கூப்பிடணும்னால் உடனே தேவதைகள் இந்திரன் பிரம்மா எல்லாரும் வசிஷ்டரை கூப்பிட்டு உன்னை பார்க்க வர போறார். உங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள வைமனசியம் சத்ருபாவம் இனி இருக்க கூடாது, ரெண்டு பேரும் சத்தியமா சிநேகமா இருக்கணும், உங்க வாக்குல இருந்து பிரம்ம ரிஷின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே செய்வேன். ஏவமஸ்திதி சாப்ரவீதி உடனே நேர விஸ்வாமித்ர பிரம்ம ரிஷி வசிஷ்டர் வந்தார், நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் சொன்னார். உடனே வசிஷ்டர் பிரம்ம ரிஷிஸ்வம் நகந்தேக சர்வம் சம்பச்சதே தவா. இனிமே நீ பிரம்ம ரிஷி தான், இனிமே நீ பிராமண ஜென்மாதான் உனக்கு, இதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ந சந்தேக கிஞ்சிதபி கூட கிடையாது. பிரம்மாவே உனக்கு பிரம்மஜி பீடம் கொடுத்துவிட்டார், பிராமண ஜென்மா கொடுத்து விட்டார். எல்வாக்கினாலையும் பிரம்மஜி ஏ பிராமணான்னு கொண்டுட்டேன் அப்படின்னா சந்தோஷம் தாங்கிற அந்த விஸ்வாமித்ர பிரம்மஜிக்கு. இத சதானந்தர் ராமருக்கு இஷ்டாரமா சொன்னால், ராமா இப்ப நான் விஸ்வாமித்ர சரித்திரம் சொன்னேனே, இத்தனை தபஸ் பண்ணி பிராமண ஜென்மாவை அடைஞ்சவர் ஏவம் துணேன பிராமண்யம் பிராப்தம் ராமமா மனாம். அப்படி பரிசுமப்பட்டு தபோமார்க்கத்துல பிராமண ஜென்மா அடைஞ்சு விஜயான் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி இதுக்காக சந்தியாமந்திரம் காயத்ரி ஜபம் வைஸ்வதேவம் பூஜை இது மாதிரி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சதானந்த மகர்ஷி ராமருக்க அந்த விஸ்வாமித்ர சரித்திர பூரா சொன்னால். சுவாமி சொன்னால் ஆச்சரியமா இருக்கு, பரமாச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அதிசந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சக்கரவர்த்தியா இருந்து என்ன சத்ருவா நினைச்சு என்ன ஜெயிக்கணும்னு தபஸ் பண்ணாம பிராமண ஜென்மாதான் உயரும். அந்த பிராமண ஜென்மாவா அடையணும்னு சொல்லி இப்படி வருஷக்கணக்கில் ஹிமவத் பர்வதத்துல தபஸ் பண்ணி பிராமண ஜென்மா அடைஞ்சான்னு சொல்றேனே, கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கு. மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்னு தோணுது. ஸ்ருதஜா நித்யநூதனாக அப்படிங்கிறாள் பாகவதத்துல. பகவத் சரித்திரம் மட்டும் ஒரு தடவை கேட்டா போகணும்னு தோணாது, அதையே திருப்பி திருப்பி நாம கேட்டுட்டே இருப்போம். ஆமா, ஒரு உபன்யாச சபை வருஷா வருஷம் ராமாயணம் ஒருத்தர் கொண்டு நடத்துவார். ஆமா, உபன்யாசம் பண்றவாக வெவ்வேறு பண்டிதாதா வந்து சொல்லுவார். கதை கேட்கிறவா போன வருஷம் கேட்டவா தான் அந்த வருஷம் கேட்கிறார், அந்தூர்காரா தான் கேட்பார். அப்பா 30 வருஷமா கேட்டு இருக்கா, நான் கேட்ட கதைதானே வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டா. அவர் வாக்குனால ராமாயணத்தை சொல்லிட்டு ஸ்ருதஜா நித்யநூதனாக
பாகவதத்துல சொன்ன மாதிரி இப்ப எதுவும் புதுசா கேட்கிற மாதிரி தோணும். இது பகவத் சரித்திரத்தினுடைய மகிமே மகிமே அப்படின்னு பேர் சொன்னா வந்து போரும்போது என்னமே வராதுன்னு சொன்னா அந்த பகவத் குணத்தை கேட்கறது, அதே சமயத்துல பகவன் நாமாவை சொல்றது, அதே சமயத்துல பகவத் சங்கீர்த்தனம் பண்றது, இதெல்லாம் மனுஷனுக்கு அதுவும் பக்தனுக்கு போருங்கிற அலம்புத்தி வராது. போருங்கிற பதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல அலம் அப்படின்னு பேர். அலம் அலம்னா போரும்னு அர்த்தம். அப்படி விஸ்வாமித்ர மகர்ஷி சரித்திரம் சொன்னால் திவ்யமான சரித்திரம். நாளைய தினம் சீதா கல்யாணம் ஆரம்பிக்க போகிறார். நம்ம எல்லாருக்கும் சந்தேஷனான பிரபு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு தானும் பகவான பிரார்த்திக்கிற ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.